Hi friends, welcome back to our channel, Dick's Lifestyle Vlog. Last vlog la vandu solirnen movie poporam appdin solli solirnen adha review eppdi irukku appdin solli solren paathittu vandha appdin solirnen as usual vandu vijay sir oda movie vandu sollave thevilla epoyume mass da same as usual adhe da super ah irundhuchu padam enna nu pathina விஜய் சேதுபதி சார் ஈக்குவலா வந்து விஜய் சாருக்கு ஈக்குவலா விஜய் சேதுபதி சார் வந்து நடிச்சிருக்கிறாரு. விஜய் சாரும் விஜய் சேதுபதி சார் ரெண்டு பேருமே ஈக்குவலா மூவில ஃபுல்லா வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அம்மா அன்னைக்கு படத்துக்கு போனோம், எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஆமாங்க, ரொம்பவே படம் சூப்பரா இருந்துச்சு. சான்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நான் வந்து சிக்கன் தம் பிரியாணி வந்து நான் போட்டிருக்கேன். கிரேவி வந்து ரெண்டு மூணு வாட்டி நான் செஞ்சிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி செய்யறதுன்ற ப்ராசஸ் வந்து நான் காட்டினது இல்ல. இன்னைக்கு வந்து ப்ரெஷர் குக்கர்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம், ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் பிரியாணி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட போறேன். அதே மாதிரி கத்திரிக்காவும் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாவே இன்னைக்கு போடுறேன். எப்படி இருக்குன்ட்டு பாத்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 கிராம் வேர்க்கடலை தோல் எடுத்தது. எள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன். இந்த ரெண்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் திக் பேஸ்ட்டாக. ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், அது இல்லாமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நார்மல் நம்ம சமைக்கிற எண்ணெய். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் எதுக்கு போடுறோம்னா, அந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நார்மலாக சமைக்கிற எண்ணெய் போட்டிருக்கேன். இது ரெண்டும் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காயணும், வெயிட் பண்ணலாம். நல்லா காஞ்சதும் இப்போ வந்து ஒரு 6-7 மிளகு போட்டுக்கிறோம். மிளகு வந்து இடிக்கலாம் கூடாது, அப்படியே முழு மிளகு வந்து தாளித்து போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு மிளகு மட்டும்தான் போட போகிறோம். மிளகு போட்டதும் ஒரு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளிலாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெங்காயம் மட்டும்தான். வெங்காயமும் போட்டு ரஃபாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்றது அவசியம் கிடையாது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வந்து நான் கால் கிலோ கத்திரிக்காய் வந்து நீல நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயை எடுத்து இப்போது இந்த வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கான உப்பு, அதாவது நான் அரை ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, நான் ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் உப்பு போட்டுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் உப்பாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மிளகாத்தூள், நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா புளித்தண்ணியும் ஊற்றி போகிறோம், அதுக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போடுறேன், ஏன்னா அது ஓவராக காரமாகவும் இருக்கக்கூடாது இல்லையா. அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இது கூடயே வந்து தண்ணியும் ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம புளித்தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டே புளித்தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து கத்திரிக்காய் வந்து வேகாது. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் வந்து இதுக்கு வந்து 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பண்ணுறத அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் அது கத்திரிக்காய் நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கணும். இப்போது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-லேருந்து ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். இப்போது கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் ஒரு சின்ன கப் அளவு வந்து புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியும் இப்போது இதில் 1 கப் புளித்தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். புளித்தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போது உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இதோட வந்து இதை மறைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, அதையும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஃபுல்லாகவுமே நல்லா கொதிச்சு வரணும். அதாவது ஒரு 10-15 நிமிஷம் வந்து இது கொதிச்சு வரதுக்கு ஆகும். திக் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இது கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போகணும், அப்போ தான் ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம், சாரி, இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடலாம் இதை. இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக தர தரன்னு ரெடி ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடியே நீங்கள்
இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு சர்விங் பவுலில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு சிக்கன் மேரினேட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி தயிர், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தேவை ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு கைப்பிடி வந்து புதினா இலை, இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், இதெல்லாம் போட்டு இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி விடாமல் இந்த தயிரில் இருக்கிற அந்த திக்னஸ்லே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து சிக்கனையும் போட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஒரு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த சிக்கனில் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் இறங்கிருக்கும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே சிக்கனை போட்டு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். வாங்க இப்போது சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போது சிக்கன் பிரியாணிக்கு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5-6 ஸ்பூன் வந்து சமைக்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பட்டை 2-3 பட்டை, 5 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, மராட்டி மொக்கு 1, லவங்கம் 3, இது 3 போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க, பெரிய சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் போட்டுட்டு நமக்கு நல்ல வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் நல்லாயிருக்கும். அதனால் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தான் ஸ்மெல் அப்போ நல்லா உங்களுக்கு வெங்காய வாசனை வரும், நல்லாயிருக்கும் நெய் கூட வதங்கும் போது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போது இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஒரு 2.5-3 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து அதோடைய ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இந்த 2 மட்டும்தான் வதங்கிறதுக்கான டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அடுத்தடுத்து இது 2 வதங்க ஆரம்பிச்சதும் நீங்கள் அடுத்தடுத்து எல்லாமே போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூடவே வந்து நான் ஒரு எடுத்து வச்சுருந்தேன் 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி வந்து நான் 4 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இப்போது வதக்கிக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 4 தக்காளி வந்து போட்டு அதையும் வதக்கிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இப்போ வந்து போட்டுக்கிறேன், அதாவது 1 ஸ்பூன் உப்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன். உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நான் இப்போது 1 பை 1 எல்லாத்தையும் என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டுக்கிறேன். தயிர் வந்து நான் சிக்கனில் ஏற்கனவே நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் இதில் வந்து நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் வரைக்கும் தயிர் போட்டுக்கிறேன். லைட்டாக புளிப்பு சுளவு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் வரைக்கும் கெட்டி தயிர் வந்து போட்டுக்கிறேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது வெறும் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கரம் மசாலா இருக்கு இல்லையா, கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டுக்க வேண்டாம். மிளகாத்தூள் கம்மியாக போடணும்னா 2 ஸ்பூனுன்றதை 1 ஸ்பூனாக மாற்றிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பச்சை மிளகாய் குறைச்சிக்கோங்க, மிளகாத்தூள் குறைச்சிக்கோங்க. இந்த நான் போடுற இது வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் காரம், அதனால் வந்து இந்த கன்சிஸ்டன்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். இதை விட கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாய் காரத்தை 1 கம்மி பண்ணிக்கோங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறேன். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா வந்து அதுவும் ஆப்ஷனல், பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா வேணாம். அது வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா மசாலாவும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்து நான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா 1/2 கேஜி சிக்கனு, அதையும் போட்டுக்கலாம். இப்போது மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் நான் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இந்த எல்லா சிக்கனையும் போட்டு. இப்போது 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள், இன்னும் 1 கைப்பிடி வச்சுருக்கேன், அது வந்து லாஸ்ட்டில் போடுறதுக்கு. இதை போட்டுட்டு மூடி வச்சுருங்க.
மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் வந்து ஒரு ஆஃப் குக் முக்கால்வாசி கூட இல்லை, பாதி தான் குக் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்கிற வரைக்கும் இந்த கிளாஸ் அளவுக்கு நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன் அப்படின்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து 2.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அப்போது நான் மொத்தமாக வந்து 1:1 கன்சிஸ்டன்சிக்கு நான் இப்போ இதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ரேஷியோ, 1 கிளாஸ் அரிசிக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 4 கிளாஸ் நான் அந்த கிளாஸ் அளவுக்கு 4 கிளாஸில் வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2.5 கிளாஸ் அரிசிக்கு இது போதுமானது, ஏன்னா சிக்கன்லேருந்தே வேறு தண்ணி விடும் இல்லையா உங்களுக்கு, அதனால் இது கரெக்டாக இருக்குது. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாமே தவிர ஜாஸ்தி படுத்திடாதீங்க. 1/4 கிளாஸ் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் அதிகமாக்கிடாதீங்க தண்ணி. இப்போ நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி நல்லா சல சல சலன்னு கொதிக்கிற அளவுக்கு விடுங்க. இப்போ இது மாதிரி சல சலன்னு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது அரிசி வந்து நான் 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து அரிசியை ஊற வச்சுட்டு வடித்து வச்சுருக்கிறேன். அந்த அரிசியை வந்து இப்போது இதில் நம்ம போட்டுக்கலாம். 1/2 ஹவர் முன்னாடி ஊற வச்சிங்கனாலும் போதும். 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு வடித்து 1/2 ஹவர் விடணும். டோட்டலாக 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு, 1/2 மணி நேரம் வடித்து அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிறதுக்கு. நீங்கள் செய்யறதுக்கு 1/2 ஹவர் முன்னாடி ஊற வைங்க, அப்புறமேட்டு வந்து நீங்கள் 1/2 ஹவர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது அரிசியும் போட்டாச்சு. அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு அதோட வந்து இதில் வந்து ஃபுட் கலர், கேசரி ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கலரே நல்லா தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன், இன்றைக்கி சரி யூஸ் பண்ணலாமேன்றதுனால பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இது வேண்டாம் அப்படின்னா தாராளமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தேவையில்லை. இப்போது நான் வந்து இதில் கேசரி கலர் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு பிஞ்ச் கேசரி கலர் போட்டு நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்பவும் நான் ஆட் பண்ணல, ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கேன் கேசரி கலரு. போட்டுட்டு அவ்வளோதான், இதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறீங்கன்னா, அந்த லிட் இருக்கு இல்லையா, அந்த விசில் இருக்கு இல்லையா, அதை வந்து போட, இது சாரி இதுக்கு இடையில வந்து லெமன் போட மறந்துட்டேன். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 லெமன் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 1/2 லெமன் தான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து அந்த ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஆவி வருது பார்த்திங்களா. இப்போ இந்த டைமில் வந்து இந்த லிட்டை போட்டுட்டு ரொம்ப ஹைலையும் இல்லாமல் ரொம்ப மீடியம் இல்லாமல் ஓரளவுக்கு சீராக வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது விசில் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்போயுமே வந்து பிரியாணி நடுவில்வந்து எடுக்காதீங்க, சைட்லேருந்து எடுங்க. இப்போ எடுத்து பாருங்கள், அப்படியே உதிருது பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மேலே பசியை வெயிட் பண்ண முடியாது, வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் ப்ரெஷர் குக்கர் சிக்கன் பிரியாணியும் கத்திரிக்காயும் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்றத பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.